ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஸ்கெலிட்டஸ் சிஸ்டம். இந்த வீடியோ நம்ம யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறோன்னா, அண்ணா கொஞ்சம் போல்டாக பேசுங்க அப்படின்னு சொன்ன அந்த தங்கச்சிக்காகவும், ப்ரோ ஸ்கெலிட்டஸ் சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த தம்பிக்காகவும் தான். இதுக்கிறதுலாம் முன்னாடி இந்த ஸ்கெலிட்டஸ் சிஸ்டத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஏன் பார்க்கணும், எங்கள் சார் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு படிக்க சொன்னார். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது பெசாலிஸ் அப்படின்ற ஒருத்தவர் தான். 1537 கண்டுபிடிக்கிறாரு இவர் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை. மொத்தமாக கண்டுபிடிச்சதுனால இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படி என்ன தான் பண்ணுது? இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி வைக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய ஜீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து நம்மளை ஃப்ரேம் பண்ணுது. இந்த நம்மளை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை என்னென்னலாம் வச்சுருக்கு, இப்போ எப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ஸ்க்ரூ அந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் போன்ஸ், ஜாயின்ட்ஸ், கார்டிலேஜ், அப்புறம் லெகமெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சு நம்மளை ஃப்ரேம் பண்ணுது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ஃப்ரேமிங்கால் நம்மளுக்காக என்னென்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரேமிங்கால் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரேம் நமக்கு ஒரு சப்போர்ட்டை தருது, அப்புறம் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் பாதுகாக்குது, பிரெயின், ஹார்ட், அப்புறம் வந்து லங்ஸ், இந்த மாதிரியான இன்டர்னல் ஆர்கன்ஸ் இந்த ஃப்ரேமிங் வந்து பாதுகாக்குது. அப்புறம் நம்ம லோக்கோமோஷன், நம்மளுடைய மூமெண்ட்ஸுக்கும் இந்த ஃப்ரேமிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி போன்ற பிளட் செல்ஸும் இந்த எலும்பு மஞ்சள் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ரேம் ஒர்க்காக யூஸ் பண்ணுற அந்த போனுடைய எலும்பு மஞ்சள் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போன் வந்து நிறைய மினரல்ஸையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க, அதில் வந்து நான் ஒரு சின்ன பாட்டை மட்டும் இப்போ சொல்றேன். அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு படிக்கும்போது போன்ஸ் தான் மெயின். இந்த போன்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் ஆக்சியல் ஸ்கெலிட்டன், பர்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் கிரேனியம், ஃபேஷியல் போன்ஸ், அப்புறம் தொராக்சிக் போன், அப்புறம் வெர்டிபிரல் காலம், இது எல்லாமே ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் வருது. பர்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் அப்பர் லிம்ப், லோவர் லிம்ப், அதை வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட ஜாயின் பண்ணுற போன்ஸ்லாம் பர் ஸ்கெலிட்டனில் வருது. இந்த கிரேனியத்தில் மொத்தம் எத்தனை போன் இருக்குன்னா 8 போன்ஸ். அந்த மாதிரி ஃபேஷியலில் மொத்தம் 14 போன் இருக்குது. அப்புறம் தொராக்சிக், அந்த தொராக்சிக்கில் நம்ம தொராக்சிக் வெர்டிபிராவை சேர்க்காமல் 25 போன் இருக்குது. அப்புறம் வெர்டிபிரல் காலத்தை மொத்தமாக பார்த்தா 33 போன்ஸ். இதோடைய ஆக்சஸ் ஸ்கெலிட்டன் முடிஞ்சது. ஆக்சஸ் ஸ்கெலிட்டன் மொத்தம் 80 போன். அப்புறம் அப்பர் ஸ்கெலிட்டனை பொறுத்த வரைக்கும், அப்பர் லிம்பில் வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் கைக்கு ஃபுல்லாக பார்த்தோன்னா அது அப்படியே டபுள் ஆகிக்கும். ஸோ அப்பர் லிம்பு மொத்தம் 64 போன்ஸ். அந்த மாதிரி லோவர் லிம்பில் மொத்தம் 62 போன். ஸோ மொத்தமாக சேர்க்கும்போது 206 எலும்புகள் நம்ம உடம்புல இருக்குதுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ.